Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா நம்ம மொபைல் மூலமா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட நெட் பேங்கிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்கறீங்கனா இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. கூடவே இந்த bell ஐகானையும் கிளிக் செய்து all இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். Friends, ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஐஓபி நெட் பேங்கிங் லாகின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஷோ ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி நெட் பேங்கிங் இருந்தால் லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க கேப்சாவையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் புதுசாக நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா நியூ யூஷுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் உங்கள் 15-digit அக்கௌண்ட் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியை தான் இதில் என்டர் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரி, இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் லாகின் ஐடி, இந்த லாகின் ஐடியை லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி 6 or 8 digit செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்ட், இதுவும் கேபிட்டல் லெட்டர், சுமால் லெட்டர், நம்பர்ஸ், அப்புறம் சிம்பிள், அட்டு, ஆஷு, இப்படி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 digit ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இதில் இந்த பாஸ்வேர்டை ஒருக்க கூட என்டர் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுவோம். அப்புறம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேஜில் ப்ளீஸ் செலக்ட் மோட் ஆஃப் ஆக்டிவேஷன், இந்த நெட் பேங்கிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணால் 2 options வந்து ஷோ ஆகும். நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இருக்க ஆக்டிவேட் த்ரோ பிரான்ச் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா இதில் செகண்ட் இருக்க ஆக்டிவேட் த்ரோ டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் பிரான்ச்சுக்கு போகாமல் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு நம்பர், உங்கள் ஏடிஎம் கார்டில் 16-digit நம்பர் இருக்கும், அதை 4 boxலேயும் 4 digit வச்சு என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, அந்த ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை மந்த் இயர் இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. அப்புறம் டெபிட் கார்டு பின், இதில் நீங்கள் கேஷ் வித்ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற 4-digit பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்கில் கொடுத்துருக்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று ஷோ ஆகுது பாருங்கள். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போது இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இனி நமக்கு 3 processஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வந்து செட் பண்ணணும். அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியை வந்து எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த எடிட் ப்ரொஃபைலில் இருக்க சேஞ்ச் டெய்லி லிமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்கான லிமிட்டை செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் ஒன் என்னென்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பின் நம்பரையும் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேக் வந்துட்டு இந்த பேஜில் இதில் நம்ம கிரியேட் பண்ண லாகின் ஐடியை இந்த பாக்ஸ்லேயும் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸ்லேயும் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் இதில் இருக்க கேப்சாவை பார்த்து அப்படியே இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். இதில் செகண்ட் இருக்க எடிட் ப்ரொஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் சேஞ்ச் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேஜில் செலக்ட் எ நிக் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நிக் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். அப்புறம் அலோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதில் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது பாருங்கள்.
இதில் ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் பாருங்கள். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போது உங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் லெஃப்ட் சைடில் இருக்க சேஞ்ச் டெய்லி லிமிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டை வந்து செட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓவரால் லிமிட் அமௌண்ட் ஃபார் ஆல் ட்ரான்சாக்ஷன். இதில் நீங்கள் ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ அதை இந்த பாக்ஸில் எழுதணும். இப்போது இங்கே டைப் பண்ணுற அமௌண்ட்டை தாண்டி அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணினீங்கன்னா இந்த சேஞ்ச் டெய்லி லிமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் வித்தின் ஐஓபி ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இது வந்து ஐஓபிக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த ஐஓபிலேருந்து அடுத்த ஐஓபிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் NEFT ட்ரான்சாக்ஷன், RTGS ட்ரான்சாக்ஷன். இது வந்து இந்த ஐஓபிலேருந்து அனதர் பேங்குக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. அப்புறம் இ-காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன், இது வந்து நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல அது. இதில் உங்கள் டெய்லி லிமிட் ட்ரான்சாக்ஷனை செட் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேஜில் டெய்லி லிமிட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்கள். இனி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பின் நம்பரை செட் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபர்கட் பின் ஆர் ஜெனரேட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேஜில் இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் நம்பர் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். இந்த பின் நம்பர் யூஸ் பண்ணி தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட நெட் பேங்கிங்கை கம்ப்ளீட்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.